Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah wa salatu wa salamu ala rasulillah amma ba'd. Pattasu vilpadu markathile anumadhikkappattirukkiradha endru oruvar kekkirar. Anbulla sahodara sahodarigale, islathile vyaparam enbadu anumadhikkappatta oru seppaadaga irukkirathu. Allah Qur'anil sollumbodhu அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கியுள்ளான் வட்டியை ஹராமாக்கியுள்ளான் என்று சொல்லி காட்டுகிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முதலும் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். நபியாக வந்த பிறகும் வியாபாரங்கள் செய்தார்கள். அவர்களுடைய தோழர்கள் பெரும்பாலானவர்கள் வியாபாரத்தை தொழிலாக கொண்டு செயற்பட்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இஸ்லாத்திலே வியாபாரம் என்பது நல்ல முறையில் நேர்மையாக செய்யப்படுமாக இருந்தால் அதிலே பரக்கத் நிறைந்திருக்கிறது என்று நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வியாபாரத்தில் அந்த வியாபாரத்தை ஹலாலானதாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி சில நிபந்தனைகள் நமக்கு விதிக்கப்படுகின்றன. அதிலே குறிப்பாக நாம் விற்கக்கூடிய பொருள் ஹலாலானதாக இருக்க வேண்டும். இப்போ ஹலாலான பொருளைத்தான் நாம் விற்க வேண்டும், ஹராமான பொருள்களை விற்பது கூடாது. அந்த அடிப்படையிலே பட்டாசு என்பதை பொறுத்தவரையில் பட்டாசு என்பதனால் எந்த விதமான நன்மையும் கிடையாது. அது பணத்தை வீணாக்கக்கூடிய, சில நேரங்களில் பட்டாசு கொளுத்துகிறவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. எனவே பிரயோசனம் தராத, மார்க்கம் அனுமதிக்காத ஒன்றாகத்தான் இந்த பட்டாசு என்பது காணப்படுகிறது. இதை ஏனையவர்கள் பயன்படுத்தினாலும் நம்முடைய மார்க்கத்தில் அது தடுக்கப்பட்டிருப்பதனாலும், அதிலே நன்மை இல்லாமல் இருப்பதனாலும், ஏனையவர்களுக்கு தீங்கு அதனால் ஏற்படும் என்று இருப்பதனாலும் பட்டாசு வியாபாரம் செய்வதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுபோன்றுதான் சிகரெட் வியாபாரம் செய்வது, இது போன்ற ஹராமான பொருட்களை வியாபாரம் செய்வது. இதை கண்டிப்பாக முஸ்லிம் வியாபாரிகள் கவனத்தில் கொண்டு இஸ்லாம் தடை செய்த எந்த ஒரு பொருளையும், புகையிலையாக இருக்கலாம், பீடியாக இருக்கலாம், அல்லது சிகரெட்டாக இருக்கலாம், அல்லது வேறு ஹராமான எந்த பொருளாக இருந்தாலும், லிக்கர்கள் அதாவது போதைப் பொருட்களாக இருக்கலாம், இவ்வாறான ஹராமான பொருட்களை விற்பதை கண்டிப்பாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் வருகிற லாபமும் ஹராமானது, அதை சாப்பிட்டு வளர்கிற உடம்பு நரகத்திற்குத்தான் போக வேண்டி ஏற்படும் என்பதை வியாபாரிகள் புரிந்து கொண்டு இவ்வாறானவற்றை விற்பதை தவிர்க்க வேண்டும். வல்லாஹு தஆலா ஆலம். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.